சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் தி பெல் ஐக்கான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நம்ம எப்படி தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணுன்றதை பார்ப்போம். இது வந்து டெய்லி யூசேஜில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த சிகிச்சையை நம்புவதில் எந்த பயனும் இல்லை. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் சொல்லிடுவாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்பாதீங்க, ஒன்றுமே பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பிலீவிங் திஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்த ஒரு வார்த்தைக்கு முன்பாக நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் மருத்துவமனைக்கு சென்று நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க சில பேர், அதனால் தன்னுடைய நண்பரோட பேசும்போது இப்படி பேசுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்ப்போம். இட் இஸ் லாங் டைம் சின்ஸ் ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் அப்படின்றது போடணும், சின்ஸ் போடணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப காலமாக நீங்கள் போகாமல் இருந்ததுனால இந்த ஒரு லாங் டைம் சின்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அடுத்து, எனது சகோதரி மலருக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகின்றன. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, தன்னுடைய சகோதரிக்கு இப்படி 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை சில பேர் கேட்பாங்க, எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ், மை சிஸ்டர் மலர் ஹேஸ் பீன் மேரிட் ஃபார் 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹேஸ் பீன் மேரிட் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஃபார் போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், 5 இயர்ஸ் அப்படின்ற அந்த வருடத்தை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், உணவை மிச்சப்படுத்தாமல் சாப்பிடுங்கள். நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்கம்மா, இந்த மாதிரி சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாத, மிச்சப்படுத்தாமல் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஈச் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர். ஸோ இங்கே வந்து வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர் அப்படின்றது தான் நீங்கள் வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. அடுத்தது என்னன்றதை பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டியில் மாட்டை கட்டவும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி, ஒரு கம்பியில் தான் கட்ட சொல்லுவாங்க, ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், மாடு ஓடாது, அந்த அத்துட்டு ஓடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்ப்போம். டை த காவ் இன் த பார். ஸோ அந்த கம்பி அப்படின்றது இரும்பு கம்பியில் கட்டுவாங்க, அப்போ தான் அது ஓடாமல் இருக்குன்றதுனால டை அப்படின்றது கட்டுறது. இங்கே வந்து இந்த இரும்பு அப்படின்ற இதை குறிப்பது வந்து பார். அடுத்து, போய் வாசலில் நிற்க. போய் வாசலில் போய் நில்லு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கேஷுவலாக. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் வந்து சொல்கிறது? சில பேர் அதில் ப்ரிபோஷன் தவறாக யூஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கி இதை கவனிச்சிக்கோங்க. மறந்துடாமல் இந்த ப்ரிபோஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கோ அண்ட் ஸ்டாண்ட் பை த டோர். இந்த பை த டோர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பை அப்படின்றத நீங்கள் போட மறந்துட்டிங்கன்னா மீனிங் மாறும். ஸோ இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.